பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் ஒழுக்கம், சிந்தனையில் நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம். தமிழர் திருநாளாகிய பொங்கல் நாளன்று இன்றைய தினம் இதைவிட ஒரு சூப்பரான மெசேஜ் வந்து கொடுக்கவே முடியாது ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில் ஒழுக்கம், சிந்தனையில் நேர்மை இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுமாதிரி எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நெகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கு இந்த பொன்னாளில் நான் இறைவனை வந்து வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போயஸ் கார்டன் இல்லத்துக்கு வெளியில் வந்திருக்கக்கூடிய ரசிகர்களை பார்த்து சூப்பர் ஸ்டார் வந்து சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் சரி, ஒரு புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிறந்தநாள், அது மாதிரி பொங்கல் திருநாள், தீபாவளி, இப்படி ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிலிருந்து எல்லா நாள்லேயுமே சூப்பர் ஸ்டார் வந்து தன்னுடைய இல்லத்துக்கு வெளியில் வந்து குழுமக்கூடிய ரசிகர்களை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுங்கிறது வழக்கம். அந்த வாழ்த்தை இன்றைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து தெரிவிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக. இது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை இன்றைய நாளில் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தையில் ஒரு புதிய துவக்கமாக எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கணும். பல கவலைகள் சோகங்கள் எல்லாம் மறந்து எதிலையாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி பிறக்க வேண்டும் இந்த தையில் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்குது. அந்த வகையில் இந்த தை அப்படிங்கிறது இன்பத்தை, ஆரோக்கியத்தை, ஒரு புத்துணர்ச்சி எல்லாத்தையும் வந்து எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்குது. அதுமாரி வெளியூரில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் கிராமங்களில் மக்களோடு சேர்ந்து தங்களுடைய உறவினர்கள் சுற்றத்தோடு அற்புதமாக அந்த பொங்கலை கொண்டாடி மகிழ்றாங்க. இந்த நாளில் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்துங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதுமாதிரி வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஒரு சூப்பரான போஸ்டர் வந்து இன்று காலை 9:30 வெளியிட்டிருந்தாங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். அதையும் நம்ம போன வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க நம்மளுடைய போன வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வேட்டையன் அப்படிங்கிறது ஒரு தாறுமாறான விருந்தா ரசிகர்களுக்கு இருக்க போகுது. அது மாதிரி அடுத்த மாதம் லால் சலாம் திரைப்படம் திரைக்கு வரப்போகுது. அதை பார்க்குறதுக்கும் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த விஷஸ் வாழ்த்துக்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சொல்லிப்போம். நன்றி, வணக்கம்.